சிறைக்கு நான் போவதற்கு முன்பே என் உடல்நிலை நல்லா இருந்தது, எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. சிறையில் இவர்கள் தனிமைச் சிறையில் வச்சது என்பதே சட்டவிரோதமானது. தனிமை நான் வந்து விசாரணை கைதான ஒழிய தண்டனை கைதி அல்ல. அது மிக கொடூரமான ஒரு குற்றங்களை செய்து விசாரணை கைதியாக சென்றவனும் அல்ல. அரசியல் காரணத்துக்காக, அது ஐநாவில் பேசியதற்காக தான் நீங்கள் கைது பண்ணாங்க. தனிமை சிறை என்பதே சட்டவிரோதமானது. அப்போ தனிமை சிறையில் வச்சாங்க. அது மட்டுமல்ல, சிறையில் என்னுடைய உணவை நான் போய் வாங்கிக் கொள்வதற்கான அனுமதியை ரத்து பண்ணாங்க. தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கான அனுமதி ரத்து பண்ணாங்க. என்னுடைய ரேஷன் பொருட்களை வாங்குவதற்கான அனுமதி ரத்து பண்ணாங்க. மருத்துவமனைக்கு நான் சிறைக்குள் இருக்கக்கூடிய மருத்துவமனையை போய் சென்று பார்ப்பதற்கான அனுமதி ரத்து பண்ணாங்க. அங்கே இருக்கக்கூடிய லைப்ரரியை, நூலகத்தை சென்று பார்ப்பதற்கு பயன்படுத்துவதற்கு அனுமதியை ரத்து பண்ணாங்க. இதை விட மிக மோசமாக என்னென்னா, சிறைக்குள் இருக்கக்கூடிய காவல் நிலையம், அதில் தான் எனக்கு வரக்கூடிய வழக்குகளுடைய விவரங்கள் வரும். அந்த விவரங்களை சென்று பார்ப்பதற்கான அனுமதியும் ரத்து பண்ணாங்க. ஆக சிறைக்குள் எந்த வித ஒரு சிறை கைதிக்கு இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் மறுக்கப்பட்டு, சிறை நிர்வாகம், சிறைக்குள் இருக்கக்கூடிய விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட், உளவுத்துறை, இவர்கள் என்ன உணவை கொடுத்தாங்களோ அதைத்தான் நான் உண்ண வேண்டும் என்கிற நெருக்கடி எனக்கு இருந்தது. அந்த உணவை எடுத்ததற்கு பிறகுதான் அன்றிலிருந்து சிறையிலிருந்து வெளிவரும் வரை என் உடல்நிலை சரியாகலை. அதை பல முறை நான் வந்து நீதிமன்றத்தில் முறையிட்டிருக்கிறேன். அது மயிலாடுதுறை நீதிமன்றம், அங்கே சீர்காழி நீதிமன்றம், இங்கே தாம்பரம் நீதிமன்றத்தில், சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில், அனைத்து நீதிமன்றங்களும் முறையிட்ட பொழுதும் கூட அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அதற்குரிய மருத்துவ வசதியை கொடுக்க மறுத்தாங்க. இது மறுத்த பின்னாடி என்னோடய வழக்கறிஞருக்கு இது குறித்து கடிதம் எழுதினேன். அந்த கடிதத்தை தடுத்து வச்சாங்க. கடிதம் போய் சேரலை. என்னோடய குழந்தைக்கு எழுதின கடிதத்தை தடுத்து வச்சது. இது போன்ற மோசமான விஷயம் வெள்ளையர் காலத்தில் கூட நடக்கலை. என் குழந்தைக்கு எழுதிய கடிதம் இன்னைக்கு வரைக்கும் வந்து சேரலை. அவள் இப்படிப்பட்ட ஒரு ஒடுக்குமுறையை அவங்க சிறையில் வச்சாங்க. அப்போ அதில் கிட்டத்தட்ட 55 நாட்களும், இதில் 27 நாட்கள் என பயணத்தில் மட்டுமே வச்சுருந்தாங்க. 27 நாட்கள் பல இடங்களுக்கு கொண்டு சென்று அலைக்கழிச்சாங்க. அதில் என் உடல்நிலை மோசமானது. அதுக்கப்புறம் வெளிவந்த பிறகு கண் பார்வை சரியான முறையில் இல்லை. உடல் ஜீரண கோரால் ஜீரணம் என்பதே சாத்தியமில்லாத நிலைமையில் இருந்தது. திடீரென்று மயக்கம் வருவதுன்னு தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அதான் நிலைமை நடந்துட்டுருக்குது. சிறையிலேருந்து வெளிவந்து இந்த 5-6 மாதங்கள் நான் தொடர் சிகிச்சையில் தான் இருக்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் எந்த தீர்வும் வரலை. இந்த அரசாங்கம் என்ன விதமான உணவை கொடுத்ததுங்கிற விசாரணை தேவை. இது எனக்கு மட்டும் இல்லை, தோழர் வேல்முருகன் அவர்களுக்கு, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களுக்கும் இதே பிரச்சனை நடந்திருக்கிறது. இந்தியாவில் மணிப்பூரில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளருக்கும் இதே பிரச்சனை நடந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் பீம் ஆர்மியை சேர்ந்த ஆசாதுக்கும் இதே போன்ற பிரச்சனை நடந்திருக்கிறது. இது போல பல அரசியல் கைதிகளுக்கு இந்தியா முழுக்க நடந்திருக்கிறது. அதுதான் நம்ம கேள்வியை முன்வைக்க விரும்புகிறோம். அரசியல் கைதிகளுக்கு முழுவதுமே உடல்நிலையை பாஜக அரசு திட்டமிட்டு சிதைச்சிருக்குது. அது எடப்பாடி அரசு கூட வேலை செஞ்சிருக்குது. என் உடம்புக்கும் என்னுடைய உடல்நிலைக்கும் ஏதேனும் பிரச்சனை வந்தனா அது முழுவதுமாக இந்த அரசுகள் தான் காரணம். இதே இடத்துல எனக்கு முன்பு பேசி சென்ற முகில் என்ன இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அதே தான் எனக்கு திரும்ப வைக்கிறோம். இது ஒரு கொலைகார அரசு, அதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ சிறைக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது வெளியே வரணும். நீதிமன்றம் இதை கவனத்தில் எடுத்துக்கணும். நீதிமன்றம் சொல்லி தான் சிறையில் போடுறாங்க. அப்போ நீதிமன்றத்துக்கு பொறுப்பு இருக்குது, நீதிபதிகளுக்கு பொறுப்பு இருக்குது. உங்களை நம்பி தான் நாங்கள் சிறைக்கு போகிறோம், காவல்துறை நம்பி இல்லை. அப்போ காவல்துறையை செய்யக்கூடிய இந்த அநியாயத்தை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி எங்களுக்கு கிடையாது. அப்போ நீதிமன்றத்தில் அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் தான் சும ஓட்டமாக எடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் என்ன மாதிரி உணவு கொடுக்கப்படுகிறது, சிறைவாசிகள் என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் ஆய்வு பண்ணணும். இந்த இடத்துல நாங்கள் திரும்ப ஒன்று வலியுறுத்த விரும்புகிறோம். ஜெயலலிதா அம்பியாருக்கு அப்போலாம் என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் முக்கியம், பெங்களூர் சிறைச்சாலையில் என்ன நடந்ததுங்கிறத விசாரிக்கிறதா முக்கியம். ஒரு சிறைவாசியாக நான் இதை சொல்கிறேன், ஒரு சிறைவாசியாக அதை சொல்கிறேன் நான். அப்போ இந்த மோடி அரசு தனது அரசியல் எதிரிகளை இப்படி தான் கையாளுது. திரும்பவும் என்னை கைது செய்வதற்கான முயற்சி நடந்துட்டு இருக்குது. ராஜேஸ்வரி என்கின்ற பெண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொலை செய்ததற்காக, அதை கண்டிச்சு பேசினதுக்காக ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க என் மேலே. ஆனால் பாலியல் குற்றம் செய்தவர்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணுறது இல்லை, அங்கே ஒடுக்குமுறை செய்கிறாங்க. அப்போ பாலியல் குற்றம் செய்யக்கூடியவர்கள் ஆதரவாக காவல்துறை வச்சிருக்கிறாங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய எனக்கோ முகிலனுக்கோ தோழர் வேல்முருகன் போன்றவர்களுக்கோ பியூஷ் மனுஷ் போன்றவர்களுக்கோ தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுக்குறாங்க, வழக்கு போடுறாங்க, சிறையில் அடைக்கிறாங்க. மக்கள் அதிகாரம் தோழர்கள் சிறையில் அடைக்கப்படுறாங்க, வழக்குகள் பொய் வழக்குகள் போடப்படுகின்றன. இங்கே கூட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த பெரியார் சமைப்பை சேர்ந்தவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணப்படுது. நாங்கள் என்ன கேட்க விரும்புகிறோம்னால், நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்குமா இருக்காதா, அரசியல் சாசனத்தை நடைமுறைப்படுத்துவீங்களா பண்ண மாட்டீங்களா. இன்றைக்கு பெரியார் சிலை உடைக்கப்பட்டிருக்குது. அரசின் ஒத்துழைப்பு இல்லாமல், அதிமுக அரசின் ஒத்துழைப்பு இல்லாமல் காவல்துறை ஒத்துழைப்பு நடந்திருக்காது, இல்லாமல் நடந்திருக்கு.
அப்ப இது அத்தனையுமே திட்டமிட்டு ஒரு வன்முறையை கொண்டு வருவதற்கு, இந்த தேர்தல் தருணத்துல ஒரு வன்முறை கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி செய்கிறது. தேர்தல் ஆணையம் கண்கட்டி இது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஆக இதுதான் எங்க உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் சொல்லணும்னால் நாங்கள் இதற்கெல்லாம் அஞ்ச போவதில்லை. தொடர்ச்சியா பாஜக அரசு, அதிமுக அரசு மட்டுமல்ல, அடுத்து யார் ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு எதிராக எதை செய்தாலும் அதை எதிர்த்து நாங்கள் நிற்போம். மே 14க்கும் அதான் நிற்கும். அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை நீங்க அச்சுறுத்தல் மூலமாக தடுத்து நிறுத்திட முடியாது. 7 தமிழர் விடுதலை சாத்தியப்படுத்தல, முகிலன் எங்கன்னு தெரியல, இங்க ஸ்டெர்லைட்ல சுட்டுக் கொண்டவர்களுக்கான நீதி கிடைக்கல, ஜல்லிக்கட்டில் அடிச்சதற்கான காவல்துறை அடக்குமுறைக்கு பின்னால் விசாரணை நடக்கல, 20 தமிழர்கள் சுட்டுக் கொலை செஞ்சாங்க அதுக்கு நீதி கிடைக்கல. அப்ப என்னதான் ஆட்சி நடந்துட்டு இருக்கீங்க? எதை வைத்து எடப்பாடி அவர்களோ பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகளோ மக்களிடத்தில் வாக்கு சேகரிக்கிறாங்க? எந்த கட்சியை நாங்கள் கட்டுப்படுத்த முடியும்? நாங்கள் மக்கள் சார்பாட்டு பேசுகிறோம். யார் அரசாங்கத்தில் போய் உட்கார்ந்தாலுமே அவர்கள் செய்யக்கூடிய தப்பை கேள்வி கேட்கும்போது மக்கள் தனியாக நிற்கிறான். இப்போ மக்களோட போய் நிற்கிறது தான் மே 14க்கும் இருக்குது. யாரோட ஆட்சிக்கு வரட்டும், மே 14க்கும் எதிர்கட்சியாக தான் இருக்கும். ஏன்னா கேள்வி கேட்க யாரோ ஒருத்தர் வேணும். நாங்கள் இவர்கள் தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டோம்னால் நாளைக்கு அவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு நாங்கள் பொறுப்பாயிரும். நாங்கள் மக்கள் பக்கம் நிற்க விரும்புகிறோம். இங்கே மக்களுக்காக போராடியவர்கள் வெற்றி பெறணும் நாங்கள் விரும்புகிறோம். அப்படிப்பட்ட போராட்டத்தை களத்தில் நின்றவர்கள் வெற்றி பெறுவது நாங்கள் விரும்புகிறோம். அதில் அதே சமயத்தில் இங்கே ஆட்சியை நடத்திய அந்த பெரிய கட்சிகள் வீழ்த்தப்பட வேண்டும். அதில் எங்களுக்கு வந்து மாற்று கருத்து கிடையாது. இங்கே மக்களோட போராட்டம் நடத்திய இங்கே பல்வேறு தோழமை அமைப்புகள் இருக்கிறாங்க. அவர்களுடைய அமைப்பு தலைவர்கள் தோழர்கள் தேர்தலில் நிற்கிறாங்க. அவங்க வெற்றி பெறணும் நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் அதே சமயத்தில் இங்கே ஆனால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகள் வீழ்த்தப்படணும். அது எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்கள் தோழமைகள் வெற்றி பெறணுங்கிறத எங்களுக்கு விருப்பம் இருக்கிறது. அவங்களை வாழ்த்துறோம், நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் அதே சமயத்தில் தமிழ்நாடு முழுவதும் பாஜக எதிர்ப்பை கொண்டு செல்லுங்கிற நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் எங்கள் கூட இவ்வளவு காலம் போராட்டத்தில் நின்றவங்க, இது மட்டும் இல்லை மக்கள் சார்ந்த போராட்டத்தில் நின்றவர்கள், இந்துத்துவ கட்சிகளை எதிர்த்து நின்றவர்கள், அது நீங்கள் விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, அல்லது மதிமுகவாக இருந்தாலும் சரி, எஸ்டிபிஐயாக இருந்தாலும் சரி, ஐயுஎம்எல்லாக இருந்தாலும் சரி, நாம் தமிழருடைய தோழர் பெரியாரை முன்வைத்து பிரச்சாரம் செய்யக்கூடிய மன்சூர் அலிகானாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்டவர்கள் வெற்றி பெறுறதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒன்று முக்கியம், பாஜக என்பது வீழ்த்து பெற வேண்டும். அதில் எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. அதுதான் எங்களுடைய பிரதான வேலை திட்டம். இல்லை, உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்தது வரவேற்கத்தக்கதுங்க. இது மக்கள் சார்ந்த தீர்ப்பாக நாங்கள் வந்து பார்க்குறோம். தீர்ப்பின் விவரங்கள் நாங்கள் படித்து பார்க்கணும்னு விரும்புகிறோம். நாங்கள் அதில் அடிப்படை ஒன்று சொல்ல விரும்புகிறோம். நில அபகரிப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த நிலம் எடுக்கப்பட்டது. அந்த நில அபகரிப்பு மசோதா வந்து ரத்தாயிருச்சு, 6 மாதத்தில் ரத்தாயிருச்சு. ஆனால் ரத்தான மசோதாவை சட்டவிரோதமாக வைத்து கூட நிலம் அபகரிக்கப்பட்டது. அதனால தான் நாங்கள் வந்து இந்த அரசே வந்து சட்டவிரோத அரசுன்னு சொல்ல விரும்புகிறோம். நிச்சயமா இருக்கும். அதாவது என்னன்னா, திரும்பவும் பாஜக ஆட்சிக்கு வருது, அதிமுக ஆட்சிக்கு வருதுன்னா இந்த நில அபகரிப்பு மசோதா என்பது சட்டமாக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்ததுனால் இந்த 8 வழிச்சாலை போட்டால்தான் பாரத் மாலா திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. 8 வழிச்சாலை என்பது பாரத் மாலா திட்டம். அந்த பாரத் மாலா திட்டத்தில் 2வது வெர்ஷனை, 2வது பகுதியை நான் நடைமுறைப்படுத்துறோம்னு பாஜக வந்து தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கிறாங்க. அப்போ திரும்பவும் பாஜக ஆட்சிக்கு வந்ததுனால் இந்த நில அபகரிப்பு சட்டம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டு 8 வழிச்சாலை மாதிரி பல சாலைகள் தமிழ்நாடு முழுவதும் குறுக்கும் மறுக்கும் போடப்படும். அதனால தான் நாங்கள் பாஜகவை பற்றி நான் கேள்வி எழுப்ப வந்துடும். அன்பான தோழர்களே, இந்த பாஜக அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளிலிருந்து இன்னும் சொல்லப்போனால் மோடி பிரதம மந்திரியாக பிரதம மந்திரி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட 2014 காலகட்டத்திலேயே அவர் பிரதம வேட்பாளராக தமிழ்நாட்டிற்கு வந்தபொழுதே நாங்கள் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். அன்றிலிருந்து அவர் பதவியேற்ற நாளில் இதே போல ராஜபக்சே வளைத்ததற்கான கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தையும் நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். அன்றிலிருந்து இன்று வரை பாஜகவினுடைய அனைத்து மக்கள் விரோத கொள்கைகளையும் மே 17 இயக்கம் சமரசம் இல்லாமல் அம்பலப்படுத்தியிருக்கிறது. அவங்க ஆட்சிக்கு வந்த பாராளுமன்றத்தில் முதல் அமர்வின் பொழுது சொன்ன உலக வர்த்தக கழகத்தில் ரேஷன் கடையை மூட மாட்டோம் என்கின்றெல்லாம் பேசிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேச்சு, அது 2014 ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பேசினாங்க. ஆனால் அதே 2014 நவம்பர் 15ஆம் தேதி உலக வர்த்தக கழகத்தில் WTO ரேஷன் கடைகளை மூடுவதை பற்றியான வாக்குறுதியை கொடுத்ததையும் மே 14 இயக்கம் தான் அம்பலப்படுத்தியது. அதே போல ஹைட்ரோ கார்பன் எடுக்கின்ற இவர்களது கொள்கைகள்,
அது ஹெச்இஎல்பி என்று சொல்லக்கூடிய ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்சிங் பாலிசியாக இருந்தாலும் சரி, ஓப்பன் ஏக்கரேஜ் லைசன்சிங் பாலிசியாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய ஹைட்ரோ கார்பன் பாலிசி திட்டத்தை அம்பலப்படுத்தியது மே 14 இயக்கம். இதே போல அவர்கள் கருப்பு பண ஒழிப்பு என்று சொன்ன பொழுது இது இங்கே இருக்கக்கூடிய சிறு வர்த்தகத்தை, சில்லறை வர்த்தகத்தை அழிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் என்று அதே இரவு நவம்பர் 8 இரவிலேயே மே 14 அறிவித்தது. அது இப்பொழுது நிரூபணமாகியிருக்கிறது. அதே போல ஜிஎஸ்டியை கொண்டு வந்த பொழுதும் மே 14 இயக்கம் மாநில உரிமைகளை அளிக்கின்ற விதமாகவும், டபிள்யூடிஓவிலே இவர்கள் உலக வர்த்தக கழகத்தில் அமெரிக்காவிற்கு சாதகமாக இந்த வரியை கொண்டு வந்திருக்கிறார்கள், இதுவும் சிறு வர்த்தகத்தையும் சிறு தொழில்களையும் முடக்கின்ற திட்டம் என்று நாங்கள் அம்பலப்படுத்தியிருந்தோம். அதே போல கடற்கரை மேலாண்மை சட்டம், மின்சாரத்துறையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம், விவசாயத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டங்கள், கல்வித்துறையில் இவர்கள் கொண்டு வந்திருக்கூடிய புதிய கல்விக் கொள்கை, இவை அனைத்தையும் மே 14 இயக்கம் தொடர்ச்சியாக அம்பலப்படுத்தியிருந்தது மட்டுமல்ல, பண்பாட்டு தளத்திலும் இவர்கள் எவ்வளவு தூரம் மக்கள் விரோதமாக, தமிழர் விரோதமாக செயல்பட்டிருக்கார் என்பதை மே 14 அம்பலப்படுத்தியிருக்கு. இதனால தான் மே 14 இயக்கத்தின் மீது தொடர்ச்சியான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நாங்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றோம். அதே தருணத்தில் இந்த பாஜக அரசு தமிழர் விரோதமாக குறிப்பாக எப்படி செயல்பட்டது என்பதை, தமிழ்நாட்டில் நடந்த பேரிடர்கள், தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் சார்ந்த போராட்டங்கள், இங்கே ஜல்லிக்கட்டிலே நடந்த வன்முறைகள், இவை அனைத்தையும் மே 14 அம்பலப்படுத்தியிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் பாஜகவினுடைய பொருளாதார கொள்கைகளை அம்பலப்படுத்தியிருக்கிறோம், பண்பாட்டு கொள்கைகளை அம்பலப்படுத்தியிருக்கிறோம், சமூக விரோத கொள்கைகளை அம்பலப்படுத்தியிருக்கிறோம். இந்த தமிழின விரோதமான இந்த பாஜக ஆட்சி முறை என்பது இந்தியாவினுடைய ஜனநாயக நிறுவனங்களை அழிச்சிருக்குது. இந்தியாவிலே சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட அரசியல் சாசன நிறுவனங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு பிறகு இந்த ஆட்சி முறை என்பது முழுவதுமாக ஒரு சர்வாதிகார ஆட்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் தருணத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இப்பொழுது இன்று காலை வந்திருக்கக்கூடிய பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையிலே இனி வரும் காலத்திலே அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவிலே மாநிலங்களிலும் மத்தியிலும் ஒரே காலத்தில் தேர்தல் நடத்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். இது ஜனநாயக விரோதமானது. நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறோம், இப்போ மத்தியில் ஒரு ஆட்சி கலைஞ்சிருச்சு அப்படின்னால் உடனே 25 மாநிலங்களையும் ஆட்சியை கலைச்சிருவாங்களா? அல்லது ஏதேனும் ஒரு மாநிலத்தில் ஆட்சி கலைஞ்சதென்றால் மத்தியில் ஆட்சி வரும் வரை, மத்தியில் தேர்தல் நடத்தும் வரை அந்த மாநிலத்தில் மக்கள் ஆட்சி இருக்குமா, அல்லது கவர்னர் ஆட்சி முறை என்கின்ற சர்வாதிகார ஆட்சி முறை இருக்குமா? இதற்கெல்லாம் மோடி அரசு பதில் சொல்லவில்லை. ஆனால் சூசகமாக என்ன சொல்றாங்கன்னா, இனி வரும் காலத்தில் இந்தியாவில் தேர்தலை இருக்காது என்பதற்கான அடிநாதமாகத்தான் இதை முன் வச்சிருக்கிறாங்க. ஒரே சமயத்தில் மாநிலத்திலும் மத்தியிலும் தேர்தல் நடத்துவது என்பது எப்படி சாத்தியம்? ஒரு தேர்தல் நடத்துறீங்க, மாநிலத்திலும் மத்தியில் ஆட்சி வந்துருது, திடீர்னு ஒரு மாநிலத்தில் ஆட்சி கவிழ்ந்துருது அப்படின்னால் அடுத்த 4 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ அங்கே தேர்தல் நடக்குமா நடக்காதா? ஒருவேளை மாநிலங்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்த ஆட்சி நிலையா இருக்குது, ஆனால் மத்தியில் ஆட்சி கவிழ்ந்துருச்சுன்னு என்ன பண்ண போறாங்க? அப்ப மத்தியில் ஆட்சி கலைஞ்சதுனால் இந்த நாட்டினுடைய நிலை என்ன? அவன் 25 மாநிலத்தை ஆட்சியை கலைச்சிட்டு மறுபடியும் மத்தியில் மாநில சேர்த்து ஆட்சி வைக்க போறாங்களா? அவன் இப்படிப்பட்ட திட்டத்தை சூசகமாக கொண்டு வந்திருக்க காரணம் என்னன்னா, இதற்கு பிறகு இந்தியாவில் தேர்தலே இருக்க போவதில்லை. ஹிட்லர் இப்படித்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது தேர்தல் முறை இல்லாத அளவுக்கு பண்ணார். அதே முறை இப்போ வந்திருக்குது. நாங்கள் திரும்ப சொல்ல விரும்புகிறோம், ஜெர்மனியிலையும் தேர்தல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக ஆட்சி முறை, பாராளுமன்ற முறை இருந்தது. அந்த ஜனநாயகத்தினுடைய நிறுவனங்களை முழுவதுமே மூடிட்டு அங்கு சர்வாதிகார ஆட்சி முறை கொண்டு வந்து இராணுவத்துக்கு அதிபராக, இராணுவத்தை தனது கட்டுப்பாடு எடுக்கக்கூடியவராக ஹிட்லர் மாறினார். அதே போலத்தான் இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக நிறுவனங்களை எல்லாம் மூடிட்டு இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை முழுவதும் தனது கையில் கொண்டு வந்திருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் பாஜகவின் கையில் இருக்கிறது, பாஜகவிற்கு ஏற்ப தேர்தல் ஆணையம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் என்பது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறோம், அவங்களுக்கே நினைவுபடுத்த விரும்புகிறோம். அது வந்து ஒரு அரசியல் சாசன நிறுவனம், யாரும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடியதல்ல. அது நடுநிலையாக தேர்தல் நடத்தணும்னால் நடுநிலையாக தேர்தல் நடத்தக்கூடிய எந்த சூழலும் இந்திய அளவிலும் இல்லை, தமிழ்நாட்டு அளவிலும் இல்லை. ஆக அரசியல் சாசன நிறுவனத்தை அவர் கையில் எடுத்திருக்கிறாங்க. இதற்கு பிறகு இப்பொழுது இந்திய ராணுவம் என்பது மோடியின் ராணுவம் பேசுறாங்க, வெளிப்படையாக பேசுறாங்க.
அப்படிப்பட்டு பேசிய ஒருத்தரை நீங்க என்ன பண்ணணும், டிஸ்குவாலிஃபை பண்ணணும். ஆனால் தேர்தலையும் பண்ண மாட்டேங்குது. அப்ப நாளைக்கு இதுதான் நடைமுறைப்படுத்தப்படுவது. இங்க இருக்கக்கூடிய ராணுவத்தையும் தனது கட்டுப்பாட்டில் எடுக்க போகிறார். ஆக இது இறுதி தேர்தலாக இந்தியாவின் வரலாற்றில் இருக்கும் என்றால், அடுத்து மோடி ஆட்சி திரும்ப வரும்னா அதான் நடக்கும். இதான் இன்றைக்கு இருக்க நிலைமை. இவர்கள் இந்திய மக்களுக்கோ, இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கோ, விவசாயிகளுக்கோ எந்த நலன் திட்டத்தையும் அவர்களை தேர்தல் அறிக்கையில் இன்றைக்கு அறிவிக்கல. வெளிப்படையா சொல்றோம், வெளிப்படையா சொல்றோம் நாங்க. அதற்குரிய நுணுக்கமான பொருளாதார தரவுகளின் அடிப்படையில் ஒரு வேலை திட்டத்தை கூட முன்வைக்கல. இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில பாஜக தேர்தல் அறிக்கையினுடைய உள்ளடக்கமே அதுதான். வெறுமனா அவர் வந்து மோடி வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் எப்படி வாக்குறுதி கொடுப்பாரோ அப்படிப்பட்டதான் இங்க தேர்தல் அறிக்கையில வந்திருக்கே ஒழிய, இந்தியாவினுடைய பொருளாதார திட்டம் என்ன என்பதை அவர்கள் ஆய்வு பூர்வமாக முன்வைக்கவில்லை. தேர்தலில் எப்படி பேசுறாங்களோ அப்படிப்பட்ட பேசியிருக்கிறாங்க. உதாரணமா சொல்றோம், கல்வியில் நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வரோம் பேசியிருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவிலே கல்விக்கான பங்களிப்பு என்பது ஜிடிபியில் இந்தியாவினுடைய மொத்த உற்பத்தியிலே 6% ஒதுக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணப்பட்டது. கடந்த 2014 ஆட்சி வரைக்கும் 3.4% ஜிடிபியில கல்விக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த 3.4% மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி 2% அளவுக்கு குறைக்கப்பட்டது, திட்டமிட்டு குறைக்கப்பட்டது. அங்கே ஆரம்ப பள்ளிக்கும் நடுநிலை பள்ளிக்கும் உயர்கல்விக்குமான நிதி முற்றிலுமாக ஒதுக்கப்பட்டது, குறைக்கப்பட்டது. அப்ப இன்னைக்கு வச்சிருக்கூடிய தேர்தல் அறிக்கை தெளிவா சொல்லணுமா இல்லையா? கல்விக்கு எவ்வளவு சதவீதம் ஒதுக்கி கொண்டு அதை சொல்லியிருக்காங்களா? பாஜகவின் தேர்தல் அறிக்கையில கல்விக்கு நாங்கள் எவ்வளவு சதவிகிதம் ஒதுக்கிருக்கோம்னு ஒரு வரி வார்த்தை இல்லை, ஒரு வரி வார்த்தை இல்லை. 6% ஒதுக்க வேண்டும் என்று வாக்குறுதி கொடுத்து 35 வருஷம் ஆகுது. இந்த ஆட்சி 3% கீழே கொண்டு வந்ததோடைய இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில் கூட அதை சொல்லல. கல்விக்கே அவன் செலவு பண்ணல அப்படின்னா நாளைக்கு வேலை வாய்ப்பிற்கு எதுவும் செலவு பண்ண போறதில்லை, அதுக்கான வேலை திட்டமே இல்லை. வேலை வாய்ப்பு கொடுப்பதற்குரிய எந்த வேலை திட்டமும் பாஜக தேர்தல் அறிக்கையில் கிடையாது. அதே சமயத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விஷயம் தெளிவா இருக்கிறாங்க பாஜக அரசு, இந்தியா முழுவதும் சமஸ்கிருதத்தை நாங்கள் பள்ளிக்கூடத்தில் கல்வியாக கொண்டு வருவோம், அதற்குரிய ஆசிரியர்களை பயிற்றுவிப்போம், பாணினி விருதுகளை அவங்களுக்கு வழங்குவோம் சொல்லியிருக்கிறாங்க. வேற எந்த மொழியை பற்றியோ, தொழில்நுட்பத்தை வளர்த்துவதை பற்றியோ, அறிவியலை வளர்த்துவதை பற்றியோ, பிற துறைகளை வளர்ப்பதை பற்றியோ எந்த விவரங்களும் ஆய்வுபூர்வமாக பாஜக அறிக்கையில் இல்லை, குறிப்பா இல்லை. குறிப்பிட்டு சொல்லப்பட்டது சமஸ்கிருதத்தை பற்றி மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க, வேற எந்த மொழியும் சொல்லலை, வேற எந்த மொழியை பற்றியும் பேசல, எந்த துறையை பற்றியும் பேசவும் இல்லை. இதுதான் பாஜகவினுடைய தேர்தல் வாக்குறுதி. என்னால் வரக்கூடிய நாள் எப்படி இருக்குங்கிறத நாங்கள் உங்களுடைய கற்பனைக்கே விட்டுறோம். அதே போல வளர்ச்சி திட்டம் என்பதை பற்றி விவசாயிகளுக்கு நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கு உதவி பண்ணுவோம் சொல்லியிருக்கிறாங்க. கிரெடிட் கார்டு விவசாயிகள் தருவோம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த விவசாயி முறையாக பணத்தை திருப்பி கட்டினா அவங்களுக்கு நாங்கள் வட்டி வாங்க மாட்டோம் சொல்றாங்க. கிரெடிட் கார்டு எப்படி பயன்படுத்தப்பட்டதுன்னு எல்லாமே தெரியும். மறுபடியும் விவசாய கடனாளி ஆக்குகின்ற திட்டத்தை தான் முன் வச்சிருக்காங்களே ஒழிய, விவசாயத்திற்குரிய புள்ளி விவரத்தின் அடிப்படையில், ஏன்னால் இந்த அரசாங்கத்தில் புள்ளி விவரம் இருக்குது, ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம். அப்ப விவசாயத்தோட உற்பத்தி எவ்வளவு இருந்தது, விவசாயத்தில் கொள்முதல் எவ்வளவு இருந்தது, உற்பத்தி செய்யப்பட்ட விளைபொருளை எவ்வளவு விலைக்கு வாங்கணுங்கிற விவரம் அந்த அரசுக்கு தெரியும். அந்த கொள்முதல் விலை எவ்வளவு உயர்த்த போறேன்னு சொல்லல, விவசாயியினுடைய கொள்முதல் விலையை உயர்த்தணும் சொல்லலைனால எப்படி விவசாயம் வளர்த்த போறாங்க, எப்படி விவசாயம் வளரும்? அதே அளவு கொள்முதல் விலை தான் வச்சிருப்போம் அப்படின்னா எப்படி விவசாயம் வளரும்? ஆக அந்த விவரம் எல்லாம் கொடுக்கவே இல்லை அவங்க, விவசாயத்தை பற்றி எந்த சொல்லல. அதே சமயத்தில் ஒன்ன தெளிவா சொல்றாங்க, நாங்கள் பாரத் மாலா திட்டத்தையும் சாகர் மாலா திட்டத்தையும் இன்றும் அதனுடைய 2வது கட்டத்தை நடைமுறைப்படுத்தும் சொல்றாங்க. இந்தியாவில குறிப்பா தமிழ்நாட்டில் 8 வழிச்சாலையில் இருந்து அங்கே மதுரை நத்தம் திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பகுதி சாலை, அதே போல கன்னியாகுமரி வரை வந்த சாலை அத்தனையுமே பாரத் மாலா திட்டத்தில் கொண்டு வரப்பட்ட சாலைகள் எல்லாமே விவசாய நிலங்கள் அழிச்சது. அதே திட்டத்தை விரிவுபடுத்தணும்னா அவங்க பேசியிருக்கிறாங்க. ஆக விவசாயத்திற்கு எந்த வேலை திட்டமும் இல்லை. ஆனால் விவசாயத்தை அழிப்பதற்குரிய வேலை திட்டத்தை மிக நுணுக்கமாக பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை முன்வைத்திருக்கிறது. இதே நிலைமைதான் வெளியுறவு கொள்கையை பத்தியும் பேசுறாங்க அவங்க. தமிழ்நாட்டினுடைய மீனவர் பிரச்சனையை குறித்து வெளியுறவு கொள்கையில என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க அவங்க பேசல, எதுவுமே பேசல. எந்த குறிப்பிட்ட திட்டமும் எதுவும் இல்லை. எப்பவும் பண்ணக்கூடிய மோடி வந்து வாயில வட சுடுவதை போலத்தான் அந்த அறிக்கை இருக்குது. ஒரு அறிக்கை நிலைமை எப்படிதாங்க? ஏன்னா பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய ஆவணம் புள்ளி விவரங்கள் தெரியும்.
ஒரு வளர்ச்சி விகிதத்தை வைக்கணும்னா அதுக்கு எந்த வேலை திட்டத்தை வைக்கணும்னு அந்த கட்சிக்கு தெரியும். ஆட்சியில் இருக்கிறாங்க, அவர்கள் அதை வைக்கல. வளர்ச்சிக்குரியதோ, வேலை வாய்ப்புக்கோ, கல்வி உயர்வுக்கோ, சுகாதாரத்திற்கோ, சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கோ எந்த வேலை திட்டமும் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் முன்வைக்கப்படவில்லை. நாங்கள் சொல்ல விரும்புகிறோம், இது மட்டும் இல்லாம அவர்கள் தோல்வி அடைந்த திட்டமான மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா பத்தி தான் திரும்ப திரும்ப பேசியிருக்கிறாங்க. இதே போல மீத்தேன் எடுப்பதை பற்றியான அவர்களுடைய ஹைட்ரோ கார்பன் பாலிசி, அது குறித்து எந்த இதுமே கிடையாது, எந்த விளக்கமும் கிடையாது. தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டினுடைய ஏகோபித்த கோரிக்கையான இங்கே காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பதை பற்றியான எந்த அறிவிப்பும் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இல்லை. கல்வியிலே நீட்டை பற்றியான எந்த விதமான விளக்கமும், அது குறித்தான எந்த விதமான குறிப்பும் இந்த அரசாங்கத்திடம் இல்லை. அப்ப நாங்க என்ன கேட்க விரும்புகிறோம்னா, தமிழ்நாடு முன்வைத்த எந்த கோரிக்கையும் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இல்லை, இப்பவும் இல்லை, இதுக்கு முன்னாடி கொண்டு வரவும் இல்லை, இனிமேலும் கொண்டு வர போறதில்லை. தமிழ்நாட்டினுடைய தனித்துவத்திற்கான எந்த திட்டமும் முன்வைக்கப்படலை. அதை நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம், அதை கவனத்தில் எடுப்போங்கிற வாக்குறுதி கூட இந்த அரசாங்கம் முன்வைக்கவில்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான தேர்தல் அறிக்கையை முன்வைத்து வரக்கூடிய பாஜக ஆட்சி, இந்த பாஜக ஆட்சியை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடிய அதனோட கூட்டணி கட்சிகள், இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தக்கூடிய சட்டவிரோத அதிமுக அரசு, ஏனால் இது சட்டவிரோத அரசு, இந்த அரசு பாஜகவினுடைய தமிழின விரோத அரசோடு கைகோர்த்து நின்றுட்டு தமிழ்நாட்டை அழிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டணி என்பது ஒரு அரசாக இருக்கிறது. நான் முதல்ல சொல்ல வரும் அது கட்சி இல்லை, அது அரசு. அது காவல்துறை ஏவுது, நீதித்துறை கையில் வச்சுக்குது, தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்குது, ரிசர்வ் பேங்க் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கணும்னு சொல்லுது, கல்வித்துறையை முழுக்க கட்டுப்பாட்டில் எடுக்கணும்னு சொல்லுது, வேலை வாய்ப்பு இல்லாமல் செய்கிறது. இத்தனையும் செய்யக்கூடிய இந்த அரசு ஆட்சியில் நீடிக்க கூடாது என்பதைத்தான் நாங்கள் இங்கே மக்களிடத்தில் கோரிக்கை வைக்க விரும்புகிறோம். கிட்டத்தட்ட 4.5 கோடி மக்களினுடைய, இளைஞர்களினுடைய வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது. 4.5 கோடிங்கிறது தமிழ்நாட்டில் பாதி மக்கள் தொகை, பாதிக்கும் அதிகமான மக்கள் தொகை அளவுக்கு வேலை வாய்ப்பு போயிருக்கு. அப்படின்னா இனி 5 வருஷத்தை அவங்க கூட கொடுத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு என்பது சுத்தமாக இல்லாமல் போய்விடும். அதற்குரிய எந்த விதமான திட்டம் இன்றைக்கி அவங்ககிட்ட வைக்கல. பாஜகவோட தேர்தல் அறிக்கையில் இன்னைக்கு வரைக்கும் அது கிடையாது. அதிமுக வச்சு தேர்தல் அறிக்கையை கூட அவன் கன்சிடர் பண்ணல. அப்புறம் எப்படி கூட்டணி ஏற்க முடியும்? பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகள் வைத்த தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய கூறுகள் கூட பாஜகவில் கிடையாது, அறிக்கையில் கிடையாது. அதற்கு நேர் விரோதமானதான் அங்குள்ள வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் நீடிக்க கூடாது, இவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதைத்தான் மேற்பதற்கு முன்வைக்குது. அது குறிப்பா ஒன்று சொல்ல விரும்புகிறோம், 7 தமிழர் விடுதலையை நிறுத்தி வைத்திருப்பது தமிழ்நாடு கவர்னர், தமிழ்நாட்டின் ஆளுநர் பாஜக நபர், அவர் மோடியால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர். மோடி சொன்னார்னால் இந்நேரம் 7 பேர் விடுதலை ஆகியிருக்கணும். ஆனால் இதுவரை மோடி அரசு 7 பேரை விடுதலை செய்ய முடியாது என்று தடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்ப நாங்க என்ன கேட்க விரும்புறோம்னா, இங்க பாஜக கூட்டணி வச்சிருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் கட்சிகள் 7 தமிழர் விடுதலை குறித்து நாங்க ஆதரவு தரோம்னு பேசுறீங்க. இன்னைக்கு இந்த நிலைமையில தேர்தல ஓட்டு கேட்கக்கூடிய நிலைமையில கூட பாஜகவிற்கு நீங்க அழுத்தம் கொடுத்து 7 தமிழர் விடுதலை சாத்தியப்படுத்தல. அப்படி நாளைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி எப்படி நாங்கள் மத்திய அரசோடு நாங்கள் கைகோர்த்து தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டத்தை கொண்டு வருவோங்கிற நம்புறது? இன்றைக்கு 7 பேர் விடுதலைனால எதுவும் நஷ்டம் வர போறல பாஜகவுக்கு, அதனால பாஜக இந்த நஷ்டமும் கிடையாது. ஆனால் அதுவே இந்த பாஜக அரசு செய்ய மறுக்குது. இன்னும் சொல்ல போனால் இதனால நம்மளுக்கு 10 ஓட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும், நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும்னாலும் அந்த 10 ஓட்டு கூட எனக்கு தேவையில்லை, 7 பேர் விடுதலை பண்ண மாட்டேன்னு சொல்லி பாஜக அரசு இங்க உட்கார்ந்துருக்குது. அதை கேட்பதற்கு கூட அதிமுகவிற்கோ அல்லது பாஜக கூட்டணியில் கூட பிற கட்சிகளுக்கோ முடியல. அப்படின்னா இந்த கட்சியை நம்பி எப்படி ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க போறீங்க? இந்த சாதாரண ஒரு 7 தமிழர் விடுதலையே சாத்தியப்படுத்த முடியல. அப்ப இந்த கூட்டணி கட்சியை நம்பி நீங்கள் தமிழ்நாட்டை ஒப்படைத்தால் அது நம்முடைய சந்ததிகளுக்கு செய்யக்கூடிய மாபெரும் துரோகம், இந்த குழந்தைகளுக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய மாபெரும் துரோகம். அதே தருணத்தில் நாங்கள் ஒன்று குறிப்பாக சொல்ல விரும்புகிறோம், பாஜகவினுடைய நபர்கள் தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் பாலியல் பிரச்சனையில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இனி பெண் குழந்தைகள் மீது, பெண்கள் மீது தொடர்ச்சியான பாலியல் வன்முறை நடந்துட்டு இருக்குது. இது குறித்து முதலமைச்சர் எந்த இடத்திலும் திட்டவட்டமான நடவடிக்கை எடுக்கப்பட்டதில்லை. இன்னும் சொல்ல போனால் சேலம் ராஜேஸ்வரி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து பேசியதற்காக என் மீது பிணையில் வர முடியாத பிரிவில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கு இந்த அரசு.
ஆனால் பாலியல் வன்முறை ஈடுபடக்கூடியவர்கள் மீது, இன்னும் சொல்லப்பட குறிப்பாக சொல்லப்பட இந்துத்துவ அமைப்புகள் மீது, நபர்கள் மீது இந்த அரசு வழக்கு பதிவு செய்யலனால் நாங்கள் என்ன சொல்றோம்னால், பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த கூட்டணியை தயவு செய்து ஆட்சியில் அமர்த்தாதீர்கள். நாங்கள் அதான் கேட்க விரும்புகிறோம். இந்தியா முழுவதும் பெண்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதற்கு முழு காரணம் பாஜக தான். பாஜகவோட நபர்கள் மீது இருக்கக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டுகள் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள். அதனுடைய மத்திய அமைச்சர்லிருந்து கடைசியில் இருக்கக்கூடிய தொண்டன் வரைக்கும் அதான் நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கீனமான ஒரு கட்சியை, அதை ஆதரிக்கக்கூடிய அதிமுகவை திரும்ப ஆட்சி கொண்டு வந்தால் தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளை பாதுகாப்பது என்பது முடியாமல் போயிடும். நம் அனைவர் வீட்டிலும் பெண் குழந்தைங்க இருக்குது, பெண்கள் இருக்கிறாங்க. அவர்களை நாம் பாதுகாப்பாக வாழணும்னால், அவர்களை பாதுகாக்கணும் விரும்பணும்னால் இந்த கூட்டணியை நாம் புறக்கணித்தாக வேண்டியிருக்கிறது. இதே சமயத்தில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முன்னாள் நீதிபதிகள், எழுத்தாளர்கள், செயல்பாட்டாளர்கள், கவிஞர்கள், திரைப்பட துறையை சார்ந்தவர்கள், இவர்கள் அனைவருமே பாஜக ஆட்சியை ஆதரிக்க வேண்டாம், அவர்கள் நிராகரிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய அதே வேண்டுகோளின் அடிப்படையில் தான் நாங்களும் இந்த பாஜக அதிமுக கூட்டணியை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக தமிழ்நாட்டினுடைய அத்தனை இளைஞர்களும் இன்றைக்கு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேணும். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னால், ஜல்லிக்கட்டுக்கு வந்து திரண்ட லட்சோப லட்ச இளைஞர்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய வேலை என்னென்னால், நம்மை எல்லாம் ஒடுக்கின, ஜல்லிக்கட்டில் அடித்து நம்மை துன்புறுத்திய, நம் மீது வழக்கு போட்ட, ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கிகளை சுட்டு நம்மை கொலை செய்த, அங்கே காவிரி டெல்டாவில் துணை ராணுவ படையை கொண்டு வந்து இறக்கிய இந்த பாஜக அதிமுக கூட்டணி, இந்த பாஜக கூட்டணியோடு இருந்த சமயத்தில் தான் ஆந்திராவில் 20 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. ஆந்திராவில் மொத்தமாக கொலை செய்யப்பட்ட தமிழர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 30 அதிகம். இது அத்தனையுமே இனிமேலும் நடக்கக்கூடாது அப்படின்னால், இந்த கூட்டணியை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்குரிய பிரச்சாரத்தை எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ, உங்களுடைய நண்பர்களிடத்திலே, உங்களுடைய உறவினர்களிடத்திலே, நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலே நீங்கள் இந்த கூட்டணியை வீழ்த்துவதற்குரிய என்ன பிரச்சாரம்லாம் செய்ய முடியுமோ அத்தனை பிரச்சாரத்தை செய்யுங்க. இன்றைக்கு ஜல்லிக்கட்டு போராட நின்ற லட்சோப லட்சம் இளைஞர்கள் செய்ய வேண்டிய வேலை, இந்த கூட்டணியை ஆட்சி அதிகாரத்திலிருந்து, அரசியலிருந்து அகற்றுகின்ற உறுதிமொழியை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த சமயத்தில் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறுப்புள்ள பெற்றோர்கள் தங்கள் பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த கூட்டணி அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். அந்த அடிப்படையில் இவர்களை நீங்கள் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துங்கள் என்கின்ற கோரிக்கை இந்த தருணத்தில் நாங்கள் எங்களது நிலைப்பாடாக முன்வைக்கின்றோம். நிச்சயமா, அதாவது இந்த பாஜக சம்பந்தமாக மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்வதற்காக எடுக்கப்பட்ட அனைத்து முயற்சிகளுக்கும் காவல்துறை தடை தர்றாங்க. இதுவரைக்கும் சென்னை, கோவை, திருப்பூர், சிதம்பரம், ராமநாதபுரம், சிவகங்கை இது போன்ற பல ஊர்களிலே நாங்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் கேட்ட அந்த அனுமதி என்பது இறுதி நிமிடத்தில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கூட இன்றைக்கு மாலை இங்கே சிந்தாதிரிப்பேட்டையில் கூட்டம் நடத்துவதற்கு கொடுக்கப்பட்ட அனுமதியை இறுதி நிமிடத்தில் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஜனநாயகம் என்பதே இல்லை, அரசியல் சாசனம் என்பதே நடைமுறைகள் இல்லை. ஆக எந்த இடத்திலும் பிரச்சாரம் செய்வதற்குரிய வாய்ப்புகள் முற்றிலுமாக மறுக்கப்பட்ட நிலையில் அடக்குமுறை கடுமையாக இருக்கிறது. இல்லை, ஒரே விஷயம் தாங்க. இப்ப தமிழ்நாட்டில் பல கட்சிகள் நிக்கிறாங்க தேர்தலில். இன்றைக்கு இந்த ஆட்சி ஏன் அகற்றணுங்கிறத மக்கள் சொல்லணும் விரும்புறோம். ஏன் அகற்றணும்னா, கொண்டு வந்த மசோதாக்கள், இந்த மசோதாக்கள் அடிப்படையில் மக்கள் அகற்றப்படணும். அப்ப பாஜக எதிர்ப்பு என்பதா பிரதான வேலை திட்டமே. சும்மா இந்த கட்சி பிடிக்கலாம், வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுங்க ரத்தம் இல்லை. இந்த கட்சி ஏன் ஆட்சியிலிருந்து நீக்கப்படணும் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அப்போ தான் அடுத்து வரக்கூடிய கட்சி அந்த சட்டங்களை திட்டங்களை கொண்டு வரக்கூடாதுன்னு பார்க்குறோம். அது அடிப்படையில் தான் நாங்கள் பேச முடியும். உண்மைதாங்க, ஆனால் முதல்ல பாஜக ஏன் நீக்கப்படணுங்கிறத சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு அப்படி எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? நீங்கள் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நடுநிலைமையோடு நாங்கள் மக்களிடத்தை சொல்ல விரும்புகிறோம், இதான் நடந்திருக்குங்கிற சொல்ல விரும்புகிறோம். இத்தனை 5 நாங்கள் அதான் செஞ்சுருக்கோம். 5 நாங்கள் என்ன சொன்னோமோ அதே மக்களிடத்தை சொல்லணுன்றதுக்கான ஜனநாயக வழி ஏன் மறுக்கப்படுது நாங்கள் அதான் கேட்க விரும்புகிறோம். எங்களுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு இல்லையா, பொதுக்கூட்டம் நடத்த உரிமை இருக்கு இல்லையா, அதை ஏன் மறுக்கிறீங்க? நீதிமன்ற வழக்கு போட்டிருக்கோங்க, நீதிமன்ற வழக்கு பதிவு பண்ணிருக்கோம். அந்த வழக்குகள் என்ன பிரச்சனைனா, கூட்டம் நடத்துற அன்னைக்கு சாயந்தரம் அனுமதி மறுப்பு கிட்ட வருது, அப்படி வழக்கை பதிவு செஞ்சா அதுக்கப்புறம் காலதாமதம் ஆகுது. இது ஒவ்வொரு இடத்துல நடந்துட்டு இருக்குது.
கிட்டத்தட்ட 30 இடங்கள் இந்த மாதிரி அனுமதி ரத்து செய்யப்பட்டிருக்கு. எலெக்ஷன் கமிஷன்ல வந்து அனுமதி கடிதம் கொடுத்துட்டு காவல்துறைக்கு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன்ல எந்த பொறுப்பும் எடுக்கிறதில்ல. எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து அரசியல் சாசனத்தை நடைமுறைப்படுத்தணுன்ற எந்த நோக்கமும் இல்லைங்க. இங்க இருந்து பெரிய கட்சிகள் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. பெரிய கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுக்கே என்ன நிலைமை நடந்ததுன்னு பார்த்தோம் நாங்க. அப்ப இந்த தேர்தல் கமிஷனே நேர்மை இல்லாமல் பாஜக சாதகமா நடந்து கொடுக்குறது நாங்கள் குற்றச்சாட்டு வைக்க விரும்புறோம். நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த மாதிரி நிலைமையில தேர்தல் கமிஷன் தான் ஒரு கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி, அவங்க பேச்சு உரிமையை உறுதி செய்யணும் இல்லையா? ஏன் மறுக்கிறாங்க? அடிப்படையில் இந்திய தேர்தல் நடக்குது. இந்திய தேர்தலில் அன்னைக்கு காங்கிரஸ் எதிர்த்தது காங்கிரஸ் ஒரு கொள்கை அடிப்படையில், அது ஆட்சி அரசாங்கமாக இருந்தது, அரசாங்கமாக எதிர்த்தோம். இன்றைக்கும் நான் காங்கிரஸ் எதிர்ப்பில் தான் இருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வெற்றி பெறாது என்பதை எங்கள் உறுதியான நம்பிக்கை. நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, யார் ஆட்சியில் இருக்கிறாங்க அவங்க கொண்டு வர சட்டங்கள் என்ன, தனிப்பட்ட எந்த கட்சியையும் நாங்கள் விமர்சிக்கிற இடத்துல இல்லை, அவங்க ஆட்சி முறை என்ன செய்கிறாங்கிற நாங்கள் மக்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறோம். அப்போ ஆட்சி முறை ஒழுங்காக இருக்கணுங்கிறதா எங்களோட போராட்டமே. நாங்கள் சொல்றதே வந்து ஆட்சி முறை என்ன இருக்குங்கிறத போராட்டம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பாஜகவை இப்போ எதிர்க்கிறோம். நாங்கள் இல்லை, எப்படி காங்கிரஸ் ஆதரவாக இருக்க முடியும்? இந்திய அளவில் காங்கிரஸ் வந்து பிரதான பிராந்திய கட்சி அளவுக்கு தான் அங்கே இருக்குது. பல கட்சிகள் இன்றைக்கி பாஜக எதிர்ப்பு நிற்கிறாங்க. ஒரு சோகனா சொல்லிடுறேன். ஆ, சொல்லு சொல்லு. அடிப்படை காரணம் என்ன, நாங்கள் இப்போ வச்சு விமர்சனம் வச்சதே வந்து பாஜக ஆட்சி முறை என்ன, சரிங்களா? 5 வருஷம் ஆட்சி நடத்தினாங்க இல்லையா, அந்த ஆட்சி லட்சணம் என்ன, அதில் நிவர்த்தி பண்ணியாக தேர்தல் அறிக்கையில் வந்திருக்கான்னு பார்த்தோம், அதுவே வரலை. அதுதான் இப்போ விமர்சனம் பண்ணியிருக்கோம். காங்கிரஸும் இதே பிரச்சனைகள் தான் இருக்கிறது. காங்கிரஸ்லேயுமே சாகர் மாலா திட்டத்தையோ பாரத் மாலா திட்டத்தையோ ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷனை பற்றியோ எந்த குறிப்பும் இல்லை. தமிழீழ பிரச்சனை குறித்து எந்த குறிப்புமே இல்லை. அதை நாங்கள் மறுபடியும் முன்வைக்கிறோம். நாங்கள் இன்னைக்கு இருக்க ஆட்சி முறைக்கும் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அறிக்கையும் சேர்த்து தான் நாங்கள் வந்து பேசியிருக்கோம். நாங்கள் காங்கிரஸும் இதே பிரச்சனை இருக்கிறது. தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளை முழுவதுமாக உள்வாங்கி அவருடைய சாசனங்களை அவருடைய தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறது இல்லைங்கிறத எங்களோட குற்றச்சாட்டு. இல்லைங்க, இப்ப என்னன்னா, ஒரு கட்சியை விமர்சனம் வைக்கிறது ஆரோக்கியமான விஷயம். எதுக்குன்னா, அவர்கள் செய்த தப்பை சரி பண்ணணும், திருத்திக்கணும் அப்படிங்கிறது தான், இதான் அடிப்படை. அப்போ திருத்தணும்னு நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் எந்த கட்சி திருத்ததோ நல்ல விஷயம் தான் அது, அப்படின்னா வரவேற்க தான் செய்ய முடியும் நாங்கள். ஆனால் நாங்கள் சொல்கிறது, அந்த 5 வருஷமாக கொண்டு வந்து திட்டம் இருக்கு இல்லையா, இப்போ நில அபகரிப்பு சட்டம், சரிங்களா, கடற்கரை மேலாண்மை சட்டம், காடு ஒழுங்குமுறை சட்டம், புதிய கல்விக் கொள்கை, இதை குறித்து என்னங்க இருக்குது? நான் இதை கேட்க விரும்புகிறோம், இதை குறித்து என்ன இருக்குது? அப்போ நான் எங்களுடைய கவலை வந்து, இந்த சட்டங்கள் தான் மக்களை இன்றைக்கி ரோடு நடுரோடுக்கு வந்திருக்குது. மீனவர் நடவடிக்கை வந்திருக்கிறாங்க, ஜிஎஸ்டி மூலமாக சிறு வணிகர்கள் நடவடிக்கை வந்திருக்கிறாங்க, அவங்க நில அபகரிப்பு சட்டம் மூலமாக விவசாயிகள் வந்திருக்கிறாங்க, ஹைட்ரோ கார்பன் சட்டத்தின் மூலமாக ஒட்டுமொத்த டெல்டா வந்து சிதைக்கப்பட்டிருக்குது. அப்போ இதுதான் நாங்கள் எங்கள் கவலை. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே இந்த சட்டங்கள் இருக்கக்கூடாதுங்கிற கவலை. அப்போ நாங்கள் காங்கிரஸ்க்கு இதை எச்சரிக்கையாக வைக்க தான் விரும்புகிறோம். நாங்கள் செயல்படுத்தும் போது தானே பார்க்க முடியும் நம்ம. அதாவது பாஜக வந்து தண்ணீரை தனியார் மயப்படுத்துறதா அறிவிச்சிருக்கிறாங்க, அது நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டமே 100 நகரங்களில் தண்ணீரை தனியார் கம்பெனி கொடுப்பது. அந்த அடிப்படையில் தான் கோவையில் சூயஸ் என்கின்ற பிரான்ஸ் நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கிறாங்க. இனி கோயம்புத்தூரில் சிறுவாணித்தின் இலவசமாக கிடைக்காது, பிரெஞ்சு கம்பெனிக்காரன்ட காசு கொடுத்து தான் வாங்கணும். ஏற்கனவே பிரான்ஸுக்கும் மோடிக்கும் நெருக்க விருப்பம் நம்ம நல்லாவே தெரியும். ரஃபேலும் ஒரு பிரான்ஸ் கம்பெனி தான், இன்றைக்கி வந்திருக்க சூயஸ் நிறுவனமும் பிரெஞ்சு கம்பெனி தான். அதனால தான் அங்கே சிபி ராதாகிருஷ்ணன் என்ற பாஜக வேட்பாளர் வெற்றி பெறணுங்கிற நோக்கத்தில் கடுமையாக வேலை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இது தண்ணீரை தனியார் கம்பெனி கொடுப்பதற்காக தான் மினிஸ்ட்ரி கொண்டு வர்றாங்க இவங்க, வேற ஒன்றுமே இல்லை. இது வந்து உலக வர்த்தக கழகத்தில் டபிள்யூடிஓ இங்கே போட்ட ஒப்பந்தங்க, இது ஏற்கனவே இங்கே ஏற்றுக்கிட்டாங்க அவங்க. அதை தான் இப்போ நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க, அதை நாங்கள் அம்பலப்படுத்துவோம். ஸ்மார்ட் சிட்டிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது, தண்ணீரையும் மின்சாரத்தையும் தனியார் கம்பெனி கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம், அதை தான் நடைமுறைப்படுத்திருக்காங்க. இப்போ இதையெல்லாம் தான் கேள்வி எழுப்ப விரும்புகிறோம். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்பது ஏன் கொண்டு வரப்பட்டதுன்னா, தனியார் கம்பெனி கொடுக்குறாங்க. அதுதான் இப்போ நாங்கள் திரும்பவும் இது 2016 தேர்தலின் பொழுதும் நாங்கள் இதான் முன் வச்சோம். 2014 தேர்தலின் போது இந்த கொள்கைகள் சார்ந்த பிரச்சனை என்ன நிலைப்பாடு தான் முன் வச்சோம். இப்போவும் அதே நிலைப்பாடு தான் நாங்கள் வந்து முன் வைக்கிறோம்டா.